கவி சந்திராவின் மௌனமே இசையாய் அத்தியாயம் 23. அபியின் வார்த்தைகளில் திகைத்தது. யாரு? மருதமுத்துவா என்றவளை ஆம் என்ற தலையசைப்போடு பார்த்தான் அபி. அவனை உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவளை திரும்பி பார்த்தவன், சமீபமாதான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை தேடி அங்கே போனப்போதான் பார்த்தேன் என்றான். என்ன தேடி போனீங்களா என்று விழி விரித்தவளை ஒரு மாதிரியான பார்வையில் பார்த்தவன், நீ என்ன நினைச்ச உன்னை அப்படியே விட்டுடுவேனா என்றான். அதில் கீர்த்தியின் தலை தானாக குனிந்தது. அவள் அப்படிதானே நினைத்திருந்தாள். அதை அவனும் அறிந்தது போல் அதற்கு மேல் எதையும் கேட்காமல் மருதமுத்துவை பற்றி சொல்லத் துவங்கினான். அபி அவளை தேடி அங்கே போனபோது வீடு பூட்டுக்கூட இல்லாமல் திறந்தே இருந்தது. பல நாட்களாக அங்கு யாரும் இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை. சுற்றுமுற்றும் தேடி பார்த்தவன் ஊருக்குள் இருவரையும் தேடி செல்ல அங்கு பாட்டியின் இறப்பு பற்றிய செய்தி கிடைத்தது. ஆனால் அங்கிருந்த யாருக்கும் துளசியை பற்றி எதுவுமே தெரியவில்லை. அதோடு அவள் பாட்டியின் சொந்த பேத்தி இல்லை, எப்படி என்ன உறவென்றும் தெரியவில்லை. எங்கிருந்து எப்படி வந்தாள் என தெரியாதோ, அதேபோல் எங்கே எப்போது சென்றாள் என்றும் தெரியாது என கையை விரித்தனர். இதில் மிக பெரும் குழப்பமே அபிக்கு மிஞ்சியது. எங்கு சென்று எப்படி அவளை தேடுவது என்று புரியாமல் திகைத்து நின்றவன் காரில் ஏறும்போதுதான் ஆரம்பம் முதலே கண்களில் கள்ளத்தனம் தேக்கி திரு திருத்து கொண்டிருந்த மருதமுத்துவின் மேல் கூர்மையாக பார்வையை வீசினான் அபி. அதில் அப்படியே அவன் பம்மி பதுங்கவும் பலமான சந்தேகம் அவன் மேல் விழ, அப்போதைக்கு அங்கு கண்டு கொள்ளாதது போல் சென்றவன் மறுநாளே அந்த பகுதியின் தாதாவான ரகுவை வைத்து மருதமுத்துவை தூக்கியிருந்தான். ஆரம்பத்தில் தனக்கு அப்படி ஒருத்தியை தெரியவே தெரியாது என மறுத்தவன் தரமான கவனிப்பின் பலனாக பாட்டி இறந்த பின் தனியே இருப்பவளுக்கு ஏதாவது உதவி தேவையா என மட்டுமே சென்று விசாரித்ததாகவும் அதன் பின் அவளை பார்க்கவில்லை என்றும் கூறினான். இதுவே அவன் மேல் சந்தேகத்தை வலுக்க செய்ய வெளியில் விசாரித்து பார்த்ததில் மருதமுத்துவின் மேல் உள்ள வழக்குகளும் அவனின் நடவடிக்கைகளும் ரகுவுக்கு தெரிய வந்தது. அதை அபியின் கவனத்துக்கு கொண்டு வரவும் நன்றாக கவனித்து விஷயத்தை வாங்க சொல்லியிருந்தான் அபி. ஆனாலும் எவ்வளவு அடித்தாலும் அவனிடமிருந்து அதற்கு மேல் எதுவுமே கிடைக்கவில்லை. அபிக்கு மட்டுமே ரகு கொடுத்திருந்த தகவலை வைத்து பார்க்கும்போது இவன் மூலம் துளசிக்கு எதுவோ துன்பமும் தொல்லையும் இருந்து இருக்கிறது என்று புரிந்தது. ஆனால் அது உறுதியாகும் வரை இவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்பதோடு துளசி கிடைக்கும் வரை இவன் உயிருடன் இருப்பதும் முக்கியம் என ரகுவிடம் அபி சொல்லியதை கேட்டு இருந்த மருதமுத்து, உண்மை சொல்லும் வரை தன் உயிருக்கு ஆபத்து இல்லை, அதுவே சொல்லிவிட்டால் நிச்சயம் கொன்றுவிடுவார்கள் என்று புரிந்து கொண்டு இன்று வரை பல அடிகளை வாங்கி கொண்டும் வாயை திறக்காமல் சாதித்து கொண்டிருக்கிறான். இதை அபி சொல்லி முடிக்கவும், என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் இல்லை, என்ன நீங்கள் பார்க்காமலே இருந்து இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அபியை இன்னும் இறுக்கி அணைத்து கொண்டாள் கீர்த்தி. அவளின் வார்த்தைக்கும் செய்கைக்கும் கொஞ்சமும் சம்பந்தமில்லாததை கண்டு தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டவன், அப்படி உன்னை பார்க்காமல் மட்டும் போயிருந்தா இந்நேரத்துக்கு எப்பவோ போய் சேர்ந்து இருப்பேன் என்றான் அபி. அதில் சட்டென தாவி அவன் வாயை மூடியவள், என்ன பேச்சு இதெல்லாம் எனும்போதே அவளின் கண்கள் கலங்க துவங்கியது. நிஜத்தை தான் சொல்றேன், அன்னைக்கு நான் இருந்த மனநிலை அப்படி என்றவனை புரியாமல் பார்த்தாள் கீர்த்தி. அப்புறம் விளக்கமாக சொல்கிறேன், இப்போ ரொம்ப நேரமாச்சு, தூங்கு என்றான் அபி. அதில் விருப்பமின்மையை கீர்த்தியின் முகம் வெளிப்படுத்தவும், நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு, இன்னைக்கு இது போதும், தூங்கு என்று குரலில் கொஞ்சம் கராரை கூட்டி பேசினான் அபி. அதில் சரி என்ற தலையசைப்போடு கீர்த்தி அங்கிருந்து இறங்க முயலவும் அவளின் கையை பற்றி தடுத்தவன், எங்கே போற என்றான். தூங்க என்று பதிலளித்தவளுக்கு அப்போதும் அபியின் கேள்வியின் பொருள் புரியவில்லை. அபி வேறு எதுவும் சொல்லாமல் அவளின் முகத்தையே ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருக்க அதை எதிர்கொள்ள முடியாமல் என்ன என்றால் காற்றாகி போன குரலில். அப்போதும் அவனிடமிருந்து எந்த பதிலும் வராததோடு அபி பார்வையையும் கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதில் யோசனையை வளர்த்தவளுக்கு விஷயம் பிடிபடவும் சட்டென கண்ணங்கள் சிவந்து போக, இல்லை நான் தடுமாற்றத்தோடு துவங்கியவளுக்கு அதன்பின் எப்படி சொல்வது என்று புரியாமல் போக அப்படியே நிறுத்தி அபியின் முகம் பார்த்தாள் கீர்த்தி. அன்னைக்கு இருந்த தயக்கமும் காரணமும் இன்னைக்கு இல்லை, அப்போ இது ஏன் என்று அபி நிறுத்தவும் அதற்கு மேல் பதில்
என்ன சொல்வது என புரியாமல் பார்த்தாள் கீர்த்தி. அவளின் நிலை புரிய, உரிமையா இங்கே என்னோட இரு, இங்கேயே தூங்கு, இப்போதைக்கு அது மட்டும் போதும் என்றவன் அவள் பேசக்கூட சந்தர்ப்பம் கொடுக்காமல் கீர்த்தியை தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்து கொண்டு கண்மூடி சாய்ந்தான் அபி. கீர்த்தியும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அப்படியே அவன் மார்பில் சாய்ந்து கண்மூடி கொண்டாள். அப்படியே அமைதியாக நாட்கள் செல்ல தவசியின் இறுதி சடங்குகளை எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்து முடித்தனர். அதன் பின் மேலும் 2 நாட்கள் அங்கேயே இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு எப்போது எது தேவை என்றாலும் கொஞ்சமும் தயங்காமல் அழைக்க சொல்லியவன் கயல்விழி மற்றும் மலர்விழியின் படிப்பு முதல் கல்யாண செலவு வரை அனைத்தையும் தான் பார்த்து கொள்வதாக உறுதியளித்துவிட்டு கீர்த்தியை அழைத்து கொண்டு கிளம்பினான். இடைப்பட்ட நாட்களில் இவர்களிடையே அழகிய நெருக்கமும் அன்பும் மேலும் அழகாக வளர்ந்து கொண்டே இருந்தது. பழையதை விடுத்து மற்ற அனைத்தையும் மனம் விட்டு பேசவும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கவும் துவங்கியிருந்தனர். அபியோடு காரில் பயணித்து கொண்டிருந்தவளுக்கு என்னதான் அபி சில விஷயங்களை மறைமுகமாக கூறியிருந்தாலும் இன்னும் முழுதாக பல விஷயங்களை பேசி தீர்க்காத சூழலில் அபியோடு அவன் வீட்டிற்கு செல்வது ஒருவித படபடப்பை கொடுக்கத்தான் செய்தது. அவளுக்கு முந்தைய நாட்களின் விஷயங்களை பேசி தெளிவுபடுத்தி கொள்ள மனம் பரபரத்தாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலேயே தானாக முன்வந்து எதையும் அவள் கேட்கவோ பேசவோ இல்லை. தந்தையின் சடங்கு முடிந்த பின் அபியே பேசுவான் என நினைக்க அவனோ இதை பற்றிய பேச்சையே மறந்தது போல் மற்ற எல்லாத்தையும் பேசி கொண்டும் செய்து கொண்டும் இருந்தான். இப்படியே யோசித்து கொண்டிருந்த கீர்த்தி கார் நிற்பதை கண்டு பார்வையை திருப்ப தன் பார்வையில் விழுந்த காட்சியை கண்டு நம்ப முடியாமல் திகைத்தாள் கீர்த்தி. இமைக்க கூட மறந்து அவள் அப்படியே பார்த்தவாறு அமர்ந்திருக்க, மகாராணிக்கு எப்படி இறங்குற எண்ணம் இருக்கா, இல்லை தூக்கிட்டு போகணுமா என்றிருந்தான் அபி. அதில் தன் நினைவு கலைந்தவள் அபியை திரும்பி பார்க்க அவளின் கண்கள் மொத்தமும் கண்ணீர் தழும்பி நின்றது. நீ சந்தோஷப்படுவன்னு தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன், நீ என்னன்னா அழற என்று சீண்டினான் அபி. இல்லை இது ஆனந்த கண்ணீர் என்றவாறே வேகமாக கண்களை துடைத்து கொண்டவளை பார்த்து போலாமா என்றான் அபி. என்று மகிழ்ச்சியாக தலையசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தாள் கீர்த்தி. காரை விட்டு இறங்கிய நொடியே கீர்த்தியை தன் கைகளில் ஏந்தி இருந்தவன் உள்ளே அழைத்து செல்ல அந்த இடத்தின் பிரம்மாண்டத்தையும் அழகையும் கண்டு விழி விரித்தாள் கீர்த்தி. இது என்ன, எப்படி என்று திணறியவளை கண்டு கண் சிமிட்டியவன் பிடிச்சிருக்கா என்றான். பிடிக்காம இருக்குமா, ஆனா இது என இன்னும் ஆச்சரியம் விலகாத குரலில் கூறியவளை முகத்தோடு முகம் உரசியவன், இது நம்ம தாஜ்மஹால், நமக்கே நமக்கான இடம், இதோ இந்த சந்தோஷத்தை உன் கண்ணில் பார்க்கத்தான் ஆசைப்பட்டேன் என்றான். அதில் அப்படியே அவனை தாவி அணைத்து கொண்டவள் வெகுவாக உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாள். தான் யார் என தெரியாமல் எங்கே இருக்கிறேன் என தெரியாமல் இருந்த நிலையிலேயே இதையெல்லாம் அபி செய்து வைத்து இருந்தது அவளிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அவ்வளவு காதலும் நம்பிக்கையுமா என்மேலே என்று எண்ணும்போதே மனம் விம்மியது. ஆம், இவர்கள் காதலின் நினைவாக அவர்கள் முன்பு வாழ்ந்த பாட்டியின் வீட்டைத்தான் புதுப்பித்து கட்டியிருந்தான் அபி. முற்றிலும் அதை மாற்றிவிடாமல் அதன் பழமையோடு சேர்த்து புதுமையையும் இணைத்தது போல் இருந்தது அந்த மாளிகை. ஆம், மாளிகையேதான். முன்பு சிறு குடும்பம் பயன்படுத்தும் அளவுக்கு மட்டும் அங்கு வீடு இருக்கும். சுற்றிலும் உள்ள இடத்தில் மரம் செடி கொடிகள் என தோட்டம் போட்டிருந்தார் பாட்டி. இப்போது அதன் அருகில் இருந்த இடத்தையும் சேர்த்து வாங்கி வீட்டோடு இணைத்து கட்டியிருந்தவன் சுற்றிலும் பெரிய மதில் சுவரோடு வீட்டை சுற்றிலும் இருந்த தோட்டம் கிணறு என அவர்கள் அன்று ரசித்த சில விஷயங்களை பொக்கிஷமாக பாதுகாத்தான். கீர்த்தியை அப்படியே தன் கைகளில் ஏந்தியவாறே வீட்டை சுற்றி காண்பித்தவன் இறுதியாக அன்று அவர்கள் பயன்படுத்திய அறையையே இன்று எல்லா வசதியோடும் இழைத்து கட்டி இருந்த அறைக்குள் கொண்டு செல்ல வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவு நெகிழ்ச்சியில் இருந்தாள் கீர்த்தி. அவளை இருக்கையில் அமர வைத்தவன் கீர்த்தியின் முன்னே மண்டியிடவும் பதறி எழ முயன்றவளை ஷ் என்று லேசாக கண்டிப்பு காண்பித்து அமர வைத்தவன்
கீர்த்தியின் வலது காலை எடுத்து தன் முட்டியின் மீது வைக்கவும், அச்சோ என்ன செய்யறீங்க என்று பதறினாள் கீர்த்தி. மீண்டும் அவளை ஷ் என்று மட்டும் சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்து தங்க கொலுசை எடுத்து அவளின் காலில் அணிவித்தான். இதை கீர்த்தி திகைப்போடு பார்த்து கொண்டிருக்க, இதுதான் ஒரு காலத்தில் என்னோட தேசிய கீதம், எங்கே இதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சினு வேணும்னு கலட்டிட்டதானே, இப்போ அதுக்கு எந்த அவசியமும் இல்லையே, இனி இது உன் காலில் எப்பவும் இருக்கணும் என்றவாறே குனிந்து அவளின் காலில் கொலுசோடு சேர்த்து அழுந்து முத்தமிட்டான். அந்த நொடிகளை விழிமூடி உள்வாங்கி கொண்டவளின் கண்களில் இருந்து விழிநீர் கசிந்தது. இப்போ எதுக்கு இந்த அழுகை, இப்போ எல்லாம் நீ ரொம்ப அழுமூஞ்சியாயிட்ட என்று செல்லமாக அதட்டியவன் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். இதெல்லாம் நிஜமா இல்லை கனவான்னு கூட இப்போ வர என்னால் நம்ப முடியலை என்று மேலும் அள துவங்கியவள், உங்களை இனிமேல் ஒரு முறை நேரில் பார்ப்பேனான்னு எவ்வளவு ஏங்கினேன் தெரியுமா, எப்படியெல்லாம் தினமும் அழுது இருக்கேன் தெரியுமா என்றால் அன்றைய நாளின் வலி வார்த்தைகளில் அப்பட்டமாக தெரிய, அவளின் வலியை கண்கொண்டு பார்க்க முடியாமல் ஆதரவாக வருடியவாறே, நீயா ஒரு முடிவை எடுக்காம அன்னைக்கே என்கிட்ட நீ இதை பற்றி கேட்டிருந்தா நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த வலியோ கண்ணீரோ இருந்து இருக்காது, யார் எது சொன்னாலும் நம்பிடுவியா நீ, என்கிட்ட கேட்கணும்னு தோணவே இல்லையா உனக்கு என்று கேட்டவனிடம் கோபத்திற்கு பதில் ஆதங்கம் மட்டுமே இருந்தது. இப்போது கொஞ்சமும் தயக்கமின்றி அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அன்னைக்கு நீங்கள் இருந்த நிலைக்கு நான் எப்படி இதை உங்ககிட்ட கேட்டு இருக்க முடியும், கேட்டு இருந்தாலும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சு இருக்குமா என்றாள். கீர்த்தியின் இந்த வார்த்தையில் திகைத்தவனுக்கு அப்போதே அது நினைவுக்கு வரவும் அவளின் அன்றைய மனநிலை தெளிவாக புரிந்தது. தன்னிடம் கேட்க வேண்டும் என்று கூட தோன்றவில்லையே என இத்தனை நாள் அவள் மேல் இருந்த ஆதங்கம் இந்த நொடி காணாமல் போனது. தவறு முழுவதும் இதில் தன்மேல் என்று புரியவும் கீர்த்திக்கு அதை தெளிவுபடுத்த துவங்கினான் அபி. தவசியின் சொந்த அத்தை மகள்தான் மோகனா, அவருக்கு ராதா என்ற ஒரு அக்கா உண்டு. ராதா அவளின் அம்மா போல் ஒல்லியான உடல்வாகும் மா நிறமுமாக இருப்பார். ஆனால் மோகனாவோ தன் தந்தை போல் பருத்த உடல்வாகும் கருப்பு நிறமுமாக இருப்பார். சிறு வயதில் இருந்தே விளையாட்டில் துவங்கி அனைத்திலும் மோகனாவை கேலி செய்ய கூட்டாளிகள் அழைக்கும் பெயர் கருவாயி மற்றும் குண்டச்சி என்பதே. அது அவருக்கு பிடித்தம் இல்லாததோடு அப்படி அழைப்பவர்கள் மேல் ஒருவித வெறுப்பையும் சேர்த்து வளர்த்தது. அதனால் அப்படி அழைப்பவர்களை கல்லால் அடித்து காயப்படுத்த அது பெரிய பஞ்சாயத்தாகி பின் யாரும் இவரோடு விளையாடக்கூடாது என வீட்டில் உள்ளவர்களால் சொல்லி ஒதுங்க செல்லவும், அவர்கள் என்ன ஒதுக்குவது என இவரே மொத்தமாக அனைவரிடமிருந்தும் ஒதுங்கிக் கொண்டார். ஆனால் ராதாவோடு மட்டும் அனைவரும் எப்போதும் போல பழகுவதும் விளையாடுவதையும் கண்டு ஒருவித கோபமும் பொறாமையும் துளிர்விட துவங்கி அது நாளாக இதெல்லாம் அவளின் நிறத்திற்கும் உடல் வாகிற்கும் தான் என்ற எண்ணத்தோடு சேர்ந்து அப்படியே விருட்சமாக வளர துவங்கியது. இதுவே அவருள் ஒரு மூர்க்கத்தை விதைக்க எதற்கெடுத்தாலும் அடம் செய்வது எல்லாவற்றிற்கும் ராதாவோடு மல்லுக்கு நிற்பது என்று போகவும் அன்னை கண்டிக்க துவங்கினார். ஆனால் அன்னையும் ராதாவும் ஒன்று போல் இருப்பதால் அவர்கள் இருவரையும் விரோதியாக பார்க்கும் மனநிலைக்கு வந்தவருக்கு அவர்கள் வேண்டாதவர்களாகவே தெரிந்தனர். இந்நிலையில்தான் தன் மாமன் மகன் தவசியின் மேல் ஆசைப்பட துவங்கினார் மோகனா. தவசியும் கொஞ்சம் கருப்பாக இருப்பார் என்பதால் அவர் தன்னை மறுக்க மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் மோகனா. அதற்கேற்றாற்போல் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் தவசி வீடு தேடி வந்து பேசிவிட்டு செல்வதையெல்லாம் கண்டு தன் கற்பனையை வளர்த்து கொண்டிருந்தார் மோகனா. ஆனால் அவர்களின் அன்னையோ சரியாக தவசி வருவதற்கான காரணத்தை கண்டுபிடித்து உடனே தன் அண்ணனிடம் பேசி ராதாவுக்கும் தவசிக்கும் கல்யாணத்தை முடிவு செய்திருந்தார். இது மோகனாவுக்கு ஒரு வகையில் ஆத்திரத்தை தூண்டி இருந்தது. ஒன்று தன்னை தேடி தவசி வரவில்லை என்பது, மற்றொன்று தன் உருவமே அவருக்கும் தன்னை பிடிக்காமல் போக செய்து விட்டது என்பது. அதோடு அன்னையின் மேல் மலையளவு வெறுப்பும் வளர்ந்தது. ராதா எப்போதுமே அதிகம் பேசாமல் பெரியவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நடக்கும் நபர் என்பதால் அவள் இந்த திருமண ஏற்பாட்டுக்கும் மறுப்பு எதுவும் சொல்லவில்லை. அதனால் வேகமாக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்க மோகனா உச்சபட்ச ஆத்திரத்தில் இருந்தார். ராதாவுக்கு தவசியின் மேல் காதல் எல்லாம் இல்லை, வீட்டில் சொன்னதால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார் அவ்வளவே.
இதை பேச்சின் மூலம் ராதாவிடமிருந்து வாங்கியிருந்த மோகனாவுக்கு மனதில் ஒரு எண்ணம் ஓடத் துவங்கியது. சிறு வயதில் இருந்தே தனக்கு ஒன்று வேண்டும் என அடம் பிடித்தால் அதை ராதா விட்டு கொடுத்து விடுவாள் என்பது சாதகமாக போய்விடவும் குறுக்கு வழியில் யோசிக்க துவங்கினார். தன்னை விரும்பாத தவசிக்கு தானே மனைவியாய் ஆக வேண்டும் என்ற வெறியை மனதில் வளர்த்து கொண்டவர் சரியாய் திருமணத்திற்கு முதல் நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது தற்கொலை நாடகமாடி ராதாவிடம் தன் காதலை சொல்லி அவளை எப்படியாவது நம்ப வைத்து எதையாவது சொல்லி இங்கிருந்து வெளியே அனுப்பிவிட திட்டமிட்டார். திருமணம் வேண்டாம் என கல்யாண பெண் ஓடிவிட்டால் திருமணத்தை நிறுத்த வேண்டாம் என்று மணப்பெண்ணின் தங்கையை மனம் முடித்து வைப்பதுதானே வழக்கம். அதையே தனக்கு சாதகமாக்கி கொள்ள முயன்றார் மோகனா. அதன்படி மோகனா சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க, ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லை என்பது போல் திருமணத்திற்கு 3 நாட்கள் இருந்தபோது ராதாவும் தவசியின் தந்தையும் வயலில் இருந்து திரும்பும்போது மாடு முட்டி தூக்கி எறியப்பட்டனர். அதில் அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து ராதா சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டிருக்க குற்றுயிராக தவசியின் தந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எதிர்பாராமல் இரு வீட்டிலும் நடந்து முடிந்த இந்நிகழ்வில் ஒட்டுமொத்த குடும்பமே நிலை குலைந்து போய் இருந்தது. தவசியின் தந்தை தன் இறுதி ஆசையாக மகனின் திருமணத்தை பார்க்க நினைக்க ராதா இறந்து விட்டதால் மோகனாவின் கழுத்தில் தாலியை கட்டுமாறு இரு வீட்டினரும் கெஞ்சி தவசியை சம்மதிக்க வைத்தனர். முதலில் முடியவே முடியாது என்று மறுத்தவர் தந்தையின் நிலையை மட்டுமே எண்ணி மனமே இல்லாமல் சம்மதிக்க, இவை அனைத்தையும் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மோகனாவுக்கு வன்மம் வளர்ந்து கொண்டே சென்றது. அதற்கேற்றாற்போல் தவசியின் தந்தையும் இறந்துவிட இவர்களின் திருமணம் என்பது எந்த பூஜைகளோ சடங்குகளோ இல்லாமல் கேட்பாரற்று கிடந்தது. ஆரம்பத்தில் துக்கம் என்று நினைத்து தவசியின் பக்கம் செல்லாதவருக்கு பின் அவர் வேண்டுமென்றே ஒதுங்குவது புரிந்தது. தன்னையோ இந்த திருமணத்தையோ அவர் ஏற்கவில்லை என்பதெல்லாம் சேர்ந்து தனக்குள்ளேயே ஒரு வகை கழிவிறக்கத்தை தூண்ட அதை ஆத்திரமாக மாற்றி வெளியில் கொட்ட துவங்கினார் மோகனா. அதன்பின் அனைவரும் மோகனாவிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது அவரை கவனிக்க துவங்கியதில் தான் எதையோ சாதித்த உணர்வு அவருள் எழுந்தது. ஒருவாறாக காலத்தின் கட்டாயமோ இல்லை காலம் மனக்காயங்களை ஆற்றியதோ இவர்களின் வாழ்க்கை கொஞ்சம் சீராக துவங்கியதில் கீர்த்தி உருவானாள். சரியாக அவள் பிறப்பதற்கு 1 மாதத்திற்கு முன் ஊர் திருவிழாவில் ஆசைப்பட்டு குறி கேட்டு கொண்டார் மோகனா. அதில் அவரின் அக்காவே மகளாக வந்து பிறப்பார் என்று சொல்லப்படவும் கொஞ்சமே கொஞ்சம் ஆறத் துவங்கிய ரணம் கிளறிவிடப்பட்டது. இப்போதுதான் தவசி லேசாக மனம் மாறி ராதாவை மறந்து இருக்கும் இந்த நேரத்தில் அவளே மகளாக பிறந்தால் தன்னிலை தன்னை மறந்து விடுவாரோ என்றெல்லாம் இரவெல்லாம் உறக்கமே வராமல் யோசிக்க துவங்கி இருந்தார் மோகனா. அது அவரின் தினசரி நடவடிக்கையிலும் தெரிய துவங்கியது. அதற்கேற்றாற்போல் கீர்த்தி அதிக தொல்லை கொடுக்காமல் வீட்டிலேயே பிறந்து விடவும் சும்மா இல்லாமல் அக்கம் பக்கத்தினர் எல்லாம் மோகனாவின் அம்மா சாயலில் பிறந்திருந்த பிள்ளையை கையில் வைத்து கொண்டு அப்படியே குணத்திலும் உருவத்திலும் ராதாவேதான் என்று பேசி மோகனாவின் உறங்கிக் கொண்டிருந்த வன்மத்தை தூண்டிவிட்டனர். இதில் முன்பே இதை எண்ணிய பயந்து கொண்டிருந்தவருக்கு அந்த நொடியே பிடிக்காத பிள்ளையாகி போனால் கீர்த்தி. இவளின் குணத்தை மாற்ற முடியாது என்று தவசியும் அம்மாச்சியும் குழந்தையை தாங்க போக பிள்ளையை ராதாவாக பார்ப்பதால் தான் இப்படி தாங்குவதாக நினைத்து முற்றிலும் குழந்தையை வெறுக்க துவங்கினார் மோகனா. இவர் வெறுத்து ஒதுக்கவும் அவர்கள் கவனம் எடுத்து கவனிக்க துவங்கியதில் இவளை வருத்தினால் அவர்களுக்கு வலிக்கும் என்று புரிய மாற்றம் தாய் மனநிலையோடு கீர்த்தியை நடத்தினார் மோகனா. இப்படியே நாட்கள் செல்ல 6 வருடங்களுக்கு பின் மீண்டும் மோகனாவுக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் அப்படியே மோகனாவின் சாயலில் இருக்க அவர்கள் தன் பிள்ளைகள் என்றும் கீர்த்தி ராதாவின் மறு உருவம் என்றும் மனதில் பதிய வைத்து கொண்டவரின் கொடுமைகளுக்கு அதன்பின் இன்னும் அளவில்லாமல் போனது. கீர்த்திக்கு மட்டும் பழைய சாதத்தை கொடுப்பது புது துணி என்பதையே கண்ணில் காட்டாமல் இருப்பது என்றெல்லாம் துவங்கி அனைத்து வகையிலும் தன் வாழ்க்கையில் ராதா திரும்பி வந்து பங்குக்கு நிற்பது போன்ற எண்ணத்தோடு ராதாவாகவே நினைத்து கீர்த்தியை கொடுமைப்படுத்தினார். இதில் தவசி இடையில் நுழைந்தாலோ கீர்த்தியின் பக்கம் நின்றாலோ ராதாவை அவர் இன்னும் மறக்கவில்லை. அதனால்தான் இப்படி இவளுக்கு அதிக இடம் கொடுத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறார் என்று துவங்கி
இவர் இப்படி செய்தால் தன் இரு பெண்களையும் அழைத்து கொண்டு சென்று கிணற்றில் விழுந்து விடுவேன் என்றெல்லாம் மிரட்டி அவரின் கைகளையும் கட்டி வைத்து இருந்தார் மோகனா. இதனாலேயே தவசி தன் அன்பை கூட வெளிப்படையாக காண்பிக்க முடியாமல் மறைவாக மோகனா அறியாமல் மட்டுமே கீர்த்தியிடம் வெளிப்படுத்துவார். இதற்கெல்லாம் மேலாக தூரத்து உறவில் மோகனாவுக்கு தம்பி முறையுள்ள ஒருவன், 40 வயது ஆகியும் திருமணமாகாமல் சுற்றி கொண்டிருந்தவன், திடீரென கீர்த்தியை எங்கோ பார்த்து ஆசைப்பட்டு பெண் கேட்டு வரவும் அவனுக்கு கொஞ்சமும் யோசிக்காமல் சம்மதத்தை கொடுத்து விட்டார் மோகனா. அவன் கருப்பாக 100 கிலோ எடையோடு இருந்ததே மோகனாவுக்கு கீர்த்தியை கொடுக்க போதுமானதாக இருந்தது. அவன் மேல் இருந்த வழக்குகளோ, ஊரில் அவனுக்கு இருந்த கெட்ட பெயரோ எல்லாம் கணக்கிலேயே இல்லாமல் போனது. ஆனால் அதுவரை அமைதி காத்த தவசியால் அதற்கு மேலும் அமைதி காக்க முடியாமல் போகவே மோகனாவை எதிர்ப்பதை விட கீர்த்தியை காப்பதே சரி என்ற முடிவோடு மீண்டும் தன் பழைய மிரட்டலையே ஆயுதமாக கையில் எடுக்கும் முன் கீர்த்தியை வற்புறுத்தி மோகனா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து தன் இளைய மகள்களின் உதவியோடு ஊரை விட்டே அனுப்பி வைத்தார்.